வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு, சுமார் 118 வருடங்களுக்கு பிறகு மகர ராசியில் கூடும் 6 கிரகங்கள். இந்த 6 கிரக சேர்க்கை தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக நாம் பார்க்கலாங்க. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை மகரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடு, அதாவது தன வாக்கு குடும்பஸ்தானம். இந்த ரெண்டாவது வீட்டில் 6 கிரகங்கள் சேர்வது என்பது தனுசு ராசிக்கு நல்லதா கெட்டதா என்கிற சந்தேகம் எல்லா தனுசு ராசி நண்பர்களுக்கும் இருக்குங்க. அதுவும் தை அமாவாசை அன்னைக்கு 6 கிரக சேர்க்கை. இப்படி தான் இந்த 2019 டிசம்பரில் தனுசு ராசியில் 6 கிரக சேர்க்கை அப்படின்றது நடந்துச்சுங்க, அதுவும் அமாவாசை அன்னைக்கு. ஆனால் அந்த நேரம் சூரிய கிரகணமும் ஏற்பட்டு கொடிய நோய் வந்துட்டு உலகம் பூரா பரவிச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் மகர ராசியில் இந்த 6 கிரகங்கள், அதாவது குரு பகவான், சனி பகவான், புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் சேரும்போது அன்னைக்கு நடந்தது போல் ஏதாவது விபரீதம் நடக்குமா அப்படின்னா நிச்சயம் நடக்காது என்பது தான் பஞ்சாங்கம் சொல்லும் விஷயங்க. சரி, தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த 6 கிரக சேர்க்கை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை கடந்த 5-6 வருஷத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்து, பல அவமானங்களை சந்தித்து, பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல நிலைமைக்கு மாறிட்டு இருக்காங்க. பலருக்கும் இன்னமும் கூட விட்ட குறை தொட்ட குறையாக பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது அவங்கவுங்களோட தசாபுத்தியை பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் பொதுவாக 2018-2019 இருந்த அளவுக்கு சர்வ நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பே இல்லை. அதே போல் இப்போது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்களோட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பயம் தேவையில்லை. குரு ரெண்டாவது ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் செல்வாக்கு, செல்வம் உயரும், உங்களோட சொல்லுக்கு மரியாதை இருக்கும். அதே போல் செயல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்கள் வாக்கு செயல் ஒருங்கிணைந்து செயல்படும். அதாவது நான் சொல்கிறத தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சினிமா வசனம் கூட இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு அப்படியே பொருந்துங்க. அதே போல் ஞானக்காரகன் புதன் உங்களோட 7ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களோட திறமை, அறிவு, பலம் அப்படின்றது மேம்படும். அதே போல் சுக்கிரன் தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பணவரவு, ஆரோக்கியம், வெற்றி என்பதை தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. இன்னொன்று பார்த்துக்கோங்க, சுகபோகங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சுக்கிரன் வந்துட்டு உங்களோட தனஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரப்போகிறார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த 6 கிரக கூட்டணி அப்படின்றது உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லதே செய்யக்கூடியதாக இருக்குங்க. அதே போல் சூரிய சந்திரர்களும் வரும் 10-11ஆம் தேதிகளை மகரத்தில் சஞ்சரிக்க போகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் 11ஆம் தேதி அமாவாசை வருது, அதுவும் தை அமாவாசை. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை இந்த 6 கிரக சேர்க்கை என்பது நல்லது செய்யப்போகுமே தவிர நிச்சயம் பாதகம் கிடையாது, பாதகம் இல்லை. 9ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மகரத்தில் குரு, சனி, புதன், சுக்கிரன், சூரியன் இணைந்து இருக்கிறாங்க. சரியாக 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்கு சிவராத்திரி. மறுநாள் அதாவது 11-2-2021 அமாவாசை.
என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பது அபூர்வம். அதுவும் உங்களோட தன குடும்ப வாக்ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானோடு ஐந்து கிரகங்கள் கூட்டு சேர்ந்து சஞ்சரிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், தனுசு ராசிங்கிறது கடவுளுக்கு மிக நெருக்கமான ராசி, அதுவும் பரம்பொருளான பரமேஸ்வரனுக்கு நெருக்கமான ராசி. ஸோ இந்த ஆறு கிரக கூட்டணி நடக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவரோட பேருக்கே அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பாக போயிட்டு அன்னைக்கு, அதாவது 10ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு சிவநாமம் சொல்லி சிவார்ச்சனை செய்யுங்க. அதே சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்தி சுவாமி சந்நிதியில் சின்னதாக விளக்கேற்றி மனதார வேண்டி வழிபடுங்க. முடிஞ்சால் அதாவது வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னைக்கு மௌன விரதம் இருப்பது ரொம்ப 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 சிறப்புங்க. அப்படி இல்லைன்னா மனசில் சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே ஜபிச்சுக்கிட்டே உங்களோட ஆஸ் யூஷுவல் வேலையை நீங்கள் தொடரலாம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும் 10-11ஆம் தேதிகளில் வீண் வாக்குவாதம் வம்புன்னு போகாதீங்க. அதாவது பிப்ரவரி 10-11ஆம் தேதிகளில் வீண் வாக்குவாதம் வம்புன்னு போகாதீங்க. நெருப்புக்கு கொஞ்சம் தூரமாகவே இருங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கும் தனுசு ராசி சகோதரிகளே, தோழிகளே, பிப்ரவரி 10-11ஆம் தேதிகளில் சமைக்கும் போதும் காய்கறி வெட்டும் போதும் கவனம் தேவை. தனுசு ராசி நண்பர்களே, தூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் பிப்ரவரி 10-11ல் தவிர்ப்பது நல்லது. அதே போல் வாகனங்கள் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனியுடன் புதன் இணைவது சனி பகவானுக்கு மேலும் வலு சேர்ப்பதை போல ஆகும். ஆல்ரெடி தனுசு ராசி நண்பர்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்குங்க. ஸோ கவனமாக இருப்பது நல்லது. என்னங்க ஆறு கிரக சேர்க்க நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். நிச்சயமாக பாதகம் இல்லை அப்படின்றது உண்மை. இருந்தாலும் நம்ம செய்கிற செயலில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பது தப்பில்லை இல்லையா. அதே போல் 11ஆம் தேதி அமாவாசை. ஸோ அன்னைக்கு உங்கள் ஏரியாவில் பசு இருந்தால் அந்த பசுவிற்கு அகத்திக்கீரை அப்படிலாம் ஏதாவது ஒரு உணவை சாப்பிட கொடுங்க. அப்படி அது முடியாதவங்க, ஏன்னா சில பேர் ஏரியாவில் பசு இருக்காது, ஸோ அவங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு விநாயகர் கோயில், சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ, அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு மனசார உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நிச்சயம் வேண்டியது உங்களுக்கு அப்படியே நடக்குங்க. அதே போல் அந்த 2 நாள், அதாவது இந்த பிப்ரவரி 10-11ஆம் தேதிகளில் எந்த அமங்கல சொல்லும் பயன்படுத்தாதீங்க. யாரையும் திட்டாதீங்க, சபிக்காதீங்க, நெகட்டிவாக பேசவே பேசாதீங்க. ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானத்தில் ஆறு கிரகங்கள் இருக்கும்போது உங்களோட வாக்கு பலிக்கும். ஸோ பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். இப்போ உதாரணமாக, நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன், நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், நான் வந்து கோடீஸ்வரனாக மாறப்போகிறேன், நான் சொந்த வீடு வாங்க போகிறேன், நான் சொந்தமாக ஒரு புது கார் ஒன்று வாங்க போகிறேன், என் குடும்பம் குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடும் நல்ல வசதியோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் நல்ல புகழோடும் வாழும் வாழ்வோம். இப்படி உங்கள் தேவைக்கேற்ப பாசிட்டிவாக உங்களுக்குள்ளே சொல்லிக்கங்க. இல்லை மற்றவங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் ரொம்ப நல்லதுங்க, சொல்லிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த 2 நாள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நேர்மறை வார்த்தைகளில் நீங்கள் எப்போவுமே சொல்லலாங்க. நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாம் நினைக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவும் சக்தி இருக்குது. ஸோ இதை நிச்சயமாக செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்ததை போல நீங்கள் வாழலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமா ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் தரேன். இது வரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தேவைப்படும் நண்பர்கள் astro.viztamil@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயரை அனுப்பி வைங்க. நான் உங்கள் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறேன், விவரங்களை மெயில் மூலமாக தருகிறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் சொன்ன எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், என்னோடய மெயில் ஐடியும் அதில் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் அதில் போய்ட்டு விவரங்கள் பார்க்கலாம். அதே போல் என்னோடய மெயில் ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் மெயில் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.